ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லோக்கல் பாய் ட்ரீம் சேனல். நம்ம ஃபோனில் வந்து ரொம்ப ஓல்டில் இப்போ அடியில் இப்போ பார்த்தோமா வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குமையா, ஒரு மெமரிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போது ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாச்சு இருக்கும். இப்போ நான் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு நான் டிஃப்ரெண்ட் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலையை யூடியூப்பில் போட்டால் என்ன, அது மோஸ்ட் பீப்புள் பார்க்கட்டுமே. ஏன்னா பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்குது. நான் ஒருத்த எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இனிமேல் வர வீடியோலாம் யூடியூபில் போடலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் சொல்கிறது கூட வரல. சரி ட்ரை பண்ணிக்கலாமே, தெரியாத தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதுவும் நம்ம பண்ணிக்கலாம், என்ன விஷயம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபோட்டோவை சைஸ் எடுத்துக்கணும். ஃபோட்டோவை கூட சைஸ் எடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு A3 சைஸ்னு சொல்லுவாங்க, 12x18 சைஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் கட் பண்ணலாம் போகலாம். வாங்க போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருப்போம் நாங்கள். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குடோன்லாம் வர இருக்குது. ஸோ இதுதான் மிஷினு, கட்டிங் மிஷினு. இதில் வந்து சைஸ் செட் பண்ணணும். இங்கே சைஸ் செட் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் தான் கட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சைஸ் வந்து இங்கே தான் செட் பண்ணலாம். சைஸ் செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போது இந்த கட் பண்ணுறது தெரியாது. ஏன்னா நான் ஒரே ஆளாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல, ஃப்ரேம் வேலையும் செய்ய முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு போகப்போ பார்த்துக்கலாம், யாராச்சும் வச்சு பண்ணுறதுக்கெல்லாம் பண்ண முடியுமான்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரேம் கட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிள்ளை வந்து கட் ஆகும். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ்க்கான ரெண்டு கால் கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சின்ன சைஸ் செட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இதான் ஜாயிண்ட் மிஷின். இதில் தான் ஜாயிண்ட் அடிக்கணும். இதில் ஒரு எல்லு எல்லு மாரி இருக்கும். ஸோ ரெண்டு பீஸாக வச்சு ஜாயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் 4 கார்னரும் சேர்த்து ஜாயிண்ட் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஜாயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன். இந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் சைஸ்லாம் செட் பண்ணணும். இங்கேயும் மிஷின் மாதிரி கீழேருந்து ஒரு பின் வரும். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃப்ரேம் அதை பண்ணுறலாம் வந்து சைட்லேருந்து ஆணி அடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சீன்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே ஈஸிலாம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கற்றுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸில் கூட ஒரு ஃப்ரேம் அடிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு இது தான், ஒரு எனர்ஜி தான். காலையிலேயே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். அதான் ஒரு எறும்புகள் போல் நம்மளோட லைஃப்பும் எனர்ஜி ஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரேம் ரெடி. இப்போ ஃப்ரேம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அர்ஜென்ட்டில் என்னென்ன பண்ணிட்டேன். ஃப்ரேம் பாருங்கள், ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கிளாஸ் கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். சாரி கைஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போது கிளாஸ் கட் பண்ணுற வீடியோலாம் தெரியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். கிளாஸ் கட் பண்ணுறது தெரிஞ்சால் தெரியலாம், சான்ஸ் இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணலாமே, ட்ரை பண்ணுறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 45 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட்டுரு. ஈஸியாக எல்லாருமே கட் பண்ணலான்னு நினச்சிருவீங்க, பட்டு ஒரு கட் பண்ணலாம். ஒரு 1 மந்த் 2 மந்த் ட்ரைனிங் ஆகணும். நான் ஸ்டார்டிங்கிலலாம் வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிளாஸ் உடச்சிருக்கேன். பாசிக்கு தெரியாமல் உடச்சி போட்டுறது அந்த மாதிரி வேலைலாம் நிறையவே பண்ணியிருக்கேன். ஒரே கட்டிங் பாருங்கள், கிளாஸ் கட் ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் கட் பண்ணிட்டோம். கிளாஸ் கட் பண்ணி விட்டு வரைக்கும் பேக் சைடு ஒரு போர் போடணும், போட்டுடலாம். ஒரு போர்டு இருக்கும் அந்த மாதிரி, போர்டு எம்டிஎஃப் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம தான் வந்து சைஸ் இந்த கிளாஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் உட்கார வைக்கணும். ஸோ அதனால் இங்கே ஒரு கட்டிங் மிஷின் இருக்கும். இது உங்களுக்கு தெரிந்தா இல்லையான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியற மாதிரியே நான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணித்தரேன். இப்போது இதை முடிச்சிடலாம், வாங்க கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைமு இது இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ பண்ணுறது. நிறையா யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி இருக்கலாமோ என்னவோ தெரியல.
வருங்காலத்தில் நம்மளும் ஒரு யூடியூபரா அதெல்லாம் வரலாம். இப்போ வந்து இது ஹேங் பண்ணுறதுக்கு அதான் மாட்டுறது கோசம் கிளிப்பு ஒன்று கிளிப்பை தான் மாட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு வாங்கி அடிக்கிறோம். அடிக்கிற வீடியோவை காட்ட முடியுமா பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுறதோட கிளாம்பு. இதை வந்து இந்த மாதிரி டை இருக்கும் அந்த ட்ரையில் வச்சுட்டு மார்க் பண்ண இடத்துல வச்சு அப்படியே ஒரே அடி காலிங்க அம்மா அவன் மங்க. ஸோ அதனால் இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான், ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அது ஃப்ரேம் வந்து இது பேக் சைடு, இது இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. பேக்கில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி காடி இருக்கும். ஸோ அந்த காடியில் வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணிவிட்டு கிளாஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டுருக்கோம். இது லூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருலாம் யாரும் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது என் வேலையை நான் செய்கிறேன். உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். இந்த வேலையை இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா, இவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்டே நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க, பரவாயில்லப்பா தம்பி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, எப்போ தான் இந்த மாதிரிலாம் மிஷின்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கள. ஸோ நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் லைக்கும் பண்ணோன்னா கமெண்டும் பண்ணோன்னா அப்படிலாம் சொல்ல, பட் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஒரு அதான் இந்த இன்க்ரீஸாக என்ன அது பேர் அது கூட மறந்து போச்சு, அவன் ஒரு இது கிடைக்கும். பரவாயில்ல இவங்க லைக் பண்ணுறாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது தான். ஏன்னா வந்து யாருமே ஆதரிக்கல அப்படி அப்படின் போது ஏன்னா பூரா எவன்டா இதெல்லாம் சும்மா பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இதில் நான் போட்டுட்டேன், இது ஃபிக்ஸிங் பண்ணணும். எல்லாம் இல்லை வீந்துடும் இல்லைங்களா, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கும். ஸோ நான் ஃபிக்ஸிங் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி கன் மிஷின், இது ஏர் கம்ப்ரெசர் மிஷின், இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால்தான் ஏர் போட்டிருக்கேன், அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அந்த கம்ப்ரெஷர் தான் அந்த காற்றுலாம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மிஷின் தான். ஸோ அதுதான் இதுக்கான ஏர் வந்து போஸ்டில் தரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டு, இதில் வந்து பிட்டு போடுவாங்க, இதுலேருந்து அது ஃபோக்கஸில் தரும். நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், இப்போ நான் சரியாக எல்லாம் ஃபஸ்ட் டைம் வரவங்களா. ஸோ எப்படி பேசணும், எப்படி வீடியோ எடுக்கணும் எதுவுமே தெரியல, என்ன பேசுகிறதுனே தெரியல. இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த எடிட்டிங்லாம் பண்ணி ஸோ அப்லோட் பண்ண போது தான் தெரியாது. பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கிறவன் இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இந்த யூடியூப்க்குலாம் கொஞ்சம் லென்த்தான வீடியோனா இது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் ராகவேந்திர சாமி நினச்சிக்கிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போ வீடியோ பார்க்கலாம். பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ், ஒரு டக்குன்னு ஒரு பொண்ணு ஷாக் ஆகிட்டேன். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கும்போது யாராச்சும் பார்த்தானா ஒரு நர்வஸாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒய்யா பிரேமா முடிச்சாச்சு. ப்ளீஸ் ஷேர் த வீடியோ. Okay guys, bye bye.